ஹலோ யூஸ் நான் அன்பறிவு. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட் இயருக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு போர்ட்டல் வந்து ஆல்ரெடி ஓப்பன் இருந்துச்சு. பட் நான் அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஓகேங்களா. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ ஃபீஸஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணணும் ஓகேங்களா, எப்போ பே பண்ணுறது, எப்படி பே பண்ணுறது, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஓகேங்களா, ஃபஸ்ட் செமஸ்டர் பார்த்திங்கன்னா பிஎட் பண்ணுறவங்க, தென் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், தென் எம்எட், தென் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன், தென் பிஎஸ்சி பிஎட், தென் எம்ஏ பிஎட் ஓகேங்களா. இந்த டிகிரி பண்ணுறவங்களுக்கு அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அகாடமிக் இயர் 21-22 உங்களுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸு, தியரி பேப்பருக்கு எவ்வளோ, ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ, தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்க்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிஎட் தென் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பருக்கு வந்து 200 ரூபீஸு, தென் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 100 ரூபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. தென் எம்எட்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு பார்த்திங்கன்னா 300 ஓகேங்களா. எம்எட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனாக சரி, தென் எம்எட் நார்மலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 300 ரூபீஸ் பேப்பருக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்க்கு வந்து 100. தென் அதே மாதிரி பிஎஸ்சி பிஎடுக்கு பார்த்தீங்கன்னா தென் எம்எஸ்சி பிஎஸ்சிக்கும் தென் பிஏ பிஎடுக்கும் ஓகேங்களா, உங்களுக்கு பேப்பருக்கு வந்து 200 ரூபீஸும், தென் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 100 ரூபீஸும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்க்கு வந்து 100 ரூபீஸ் டெஃபினட்டாக இருக்கும். தென் தியரி பேப்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பேஸ்டு ஆன் டிகிரி பேர்த்து நீங்கள் சேஞ்ச் ஆகுது. தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் காலேஜில் உங்களுக்கு என்ன இது சொல்கிறாங்களோ அந்த லிங்க்குக்கு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிடுவீங்க. உங்களுக்கு காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன பாருங்க, போர்ட்டல் ஓப்பனில் இருக்குங்க, காலேஜஸ் வந்து அவங்க வந்து பே பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் காலேஜஸ்க்கு நீங்கள் பே பண்ணாலே போதும், நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து பே பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் இது எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம், தென் டிலே ஆட மாட்டோம் உங்களுக்கு ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக உங்கள் காலேஜஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிடுங்க. ஏன்னா டேட்ஸ் வந்து இதில் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை, இன்கேஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேல்கொண்டு உங்களுக்கு தகவல் வேணால் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஒரு தடவை சந்திக்கிறேன். தேங்க்யூ.